வணக்கம் ஜி. சூப்பர்ரா மொத்தம். நேற்று வந்து நீ சொன்ன மாதிரி ஒரே மங்களகரமாக இருந்தது. இன்றைக்கும் ஆக்சுவலாக பாரு, வெயிலெலாம் அடிக்குது மேலே. இருந்தாலும் என் தலைவன் எப்படி எக்ஸ்போஜர் கண்ட்ரோல் பண்ணுறான் பார்த்தியா? ஆப்பிள் வெர்சஸ் சாம்சங் வார் உண்டு பண்ண ட்ரை பண்ணுறீங்க? நான் இல்லை இல்லை, அதெல்லாம் நான் அந்த வார் 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 ரூம் இதுக்குள்ளலாம் வரதா நான் இல்லை. ஆக்சுவலாக ஹைலைட் என்னென்னடா, இப்போது இந்த டால்பி விஷன் HDR, HDR 10+, இந்த அல்காரிதம் வந்து எடிட் பண்ணும்போது ஒரு பெரிய தலைவலியாக தான் பெரிய தலைவலியாக இருக்குது. ஒவ்வொரு டைம் அப்டேட்டில் ஒவ்வொரு செட்டிங்கை மாற்றி போடுறானுங்க. ஆமாம், அந்த லட்டு போன ஃபோனுக்கு ஒர்க் ஆகுது, இந்த ஃபோனுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இன்னும் நிறைய பிரச்சனை கூட பார்த்தேன்டா. நம்ம HDR வீடியோவை எடிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டு அவுட் எடுத்தால் கூட சில டிவைஸில் HDR கரெக்டாக இருக்குது, சில டிவைஸில் ப்ளோ அவுட் ஆகுது. எஸ், நிறைய தலைவலிகள் இருக்குது. ஸோ இது அது என்ன HDR ஸ்டாண்டர்டாக கொண்டு வாங்க யா ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நியூஸுக்குள்ளே போவோம். நேற்றுக்கு ரியல்மி மாதிரி இன்னைக்கு மோட்டோ லான்ச் மேலே லான்ச் வரிசையாக லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி வந்து G54 ஒரு மாடல் இருந்தது மச்சி, 7020 சரியா, ப்ராசஸர் இப்போ 7025. இது என்ன, இந்த கஸ்டம் ப்ராசஸர் ஆர் இந்த நதிங் அந்த மாதிரியா? அது வந்து சும்மா அது சம ஜோக் ஏந்திரமா. ஐக்கு Z9ல என்ன இருக்குது? 7200. நத்திங்கில் என்ன இருக்குது? 7200 ப்ரோ. சரி, ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ் அதில் என்ன இருக்கு? 7200 அல்ட்ரா. இதில் என்ன இருக்கு இப்போ? 7025. ஆமாம், ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம். இதில் என்ன இல்லை, என்ன 15K இதை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 12 GB ரேம் வரைக்கும் போகுது. நைஸ். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஒரு நல்ல டிவைஸ் தான். ஏன்னா 15K வந்து உனக்கு 8128 கிடைக்க போகுது, 5G கேப்பபிலிட்டி தான், LCD பேனல் கோடுலாம் விழாது சரியா, டெட் பிக்சல் பஞ்சாயத்துக்கள்லாம் கிடையாது. ஸோ 6.5 இன்ச் 1080p பேனல் தான், 240Hz. ஆமாடா, 30W டர்போ சார்ஜிங். ஏன் இன்னும் தெரியலடா, ஏன் தெரியுமா? நீ பாரு, நல்லா பாரு, இந்தியாவுக்கு மோட்டோரில் எந்த டிவைஸ் லான்ச் பண்ணாலும் மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா 6000mAh கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. அதே மாடல் குளோபல் அவைலபிளாக இருக்கும், ஆனால் 5000mAh. இந்தியாவுக்குன்னு ரொம்ப சின்ன சின்ன கஸ்டமைசேஷன்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்க ஹாப்பியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 6 days லான்ச் ஆகுது, 23rd April, 12 noon அன்னைக்கு வந்து அந்த சேல் போகும். ஆமாண்ணா, இப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, யாரோ ஏதோ பண்ணாங்க போல கோமாலேருந்து எழுந்து போன வருஷத்துலேருந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணி. ஆமாம் ஆமாம், மோட்டரோலா Edge 15 அடுத்து Edge 40 பார்த்துருப்பீங்க, Edge 30 அதுவும் ஹிட் ஃபோன்ஸ் எல்லாமே. ஆமாம் ஆமாம், Edge 50 அல்ட்ரா. ஆக்சுவலாக Edge 50 ப்ரோ நம்ம மார்க்கெட்டில் வந்துருச்சுடா, அது வந்து 7 Gen 3 சரியா, உனக்கு IP68. அவன் எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறான்னு பாரு, UFS 2.2 தான். இப்போ G64 பார்த்தோம், அதுவும் UFS 2.2 தான். சரி ஓகே, அந்த பட்ஜெட்டுக்கு நம்ம அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. பட் Edge 50 ப்ரோ வரும்போது மக்கள் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, என்னங்க நீங்கள் 30,000 ரூபா 32,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனை ப்ரைஸ் பண்ணிட்டு UFS 2.2 கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில பேச்சுகள் இருந்தது. ஓகே, பட் Edge 50 ப்ரோவே கூட எந்த விதத்தில் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னும் போது 7 Gen 3 ஒரு பக்கம் ப்ளஸ் பாயிண்ட், ரெண்டாவது என்னன்னா பில்டு குவாலிட்டி, ஃபுல் கர்வ்டு IP ரேட்டிங் இருக்கும், கிளாஸ் மெட்டல் பில்ட் மாதிரி. அந்த இந்த யூஎஸ் பஞ்சாயத்தை அந்த காலத்துலேருந்து பார்த்துன்னு இருக்கும், அந்த ஐஃபோன்லேயே இந்த பஞ்சாயத்து இருந்தது. ஆமாம், ஐஃபோன் இப்போ சாம்சங்லேயும் இருந்தது இந்த பஞ்சாயத்து. இப்போ ஆனால் எல்லா ஃபோனும் பார்த்தியாடா, மோஸ்ட்டாக வந்து யூஎஸ் 4 வந்து அசால்ட்டாக கொடுக்குறாங்க. எனக்கு இந்த பட்ஜெட்லேயே ஆச்சரியமாக இருக்க விஷயம் என்ன, எங்கே போய் திருடிட்டு வரானே தெரியல. இந்த போக்கோ இருக்கா பார்த்தியா, அவன் மட்டும் பாரு, LPDDR5X ரேமு, யூஎஸ் 4 இதில் எவ்வளோ, 25,000. ஆ, போக்கோ அண்ணிலேருந்தே அப்படி தான், இல்லை அவன் ஒரு டைப் பாஸ் அவன் ஒரு டைப் தான் எப்பயுமே, அந்த போக்கோ F1லேருந்தே இப்படி தாங்க அவன். அப்புறம் இப்போ இங்கே பாரு, மோட்டோரில் Edge 50 அல்ட்ரா பொறுத்த வரைக்கும் உனக்கு 144Hz POLED டிஸ்பிளே, 8 Gen 3 பவர்டு, 16 GB ரேம், 1 TB ஸ்டோரேஜ், ஒரே வேரியன்ட். சூப்பர். ஓ, 1 வேரியன்ட் ஒன்லி? ஒரே வேரியன்ட் தான். நைஸ். இந்த சும்மா வந்து 8 GB ரேமு 256 GB இருக்குங்க, வேணா வாங்கிக்கோங்க, எல்லாம் இல்லை. 16 GB ரேமு, 1 TB ஸ்டோரேஜ். மேபி இந்தியாவுக்கு வரும்போது மாறுமோ அப்படின்னு டவுட் இருக்குது, ஏன்னா இப்போ குளோபலாக பார்க்கும்போது தானே இந்த லான்ச்சு, $999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது அப்போ அநேகமாக 80,000க்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் நம்ம ஊருக்கு 80,000க்கு ரிலீஸ் ஆச்சு. அல்ட்ராக்கு கம்மி தான். எது, நம்ம S24 அல்ட்ராவா? இல்லை இல்லை, அல்ட்ரான்னு பேர் வைக்கிறதுக்கு கம்மி தான்.
அதாவது 1 lakh அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம பாக்குறோம். இங்க வந்து ஆல்மோஸ்ட் 80 to 90,000 அப்படிங்கிற பிரைஸ் தான் வரும் போல இருக்குது. ஆனா இவங்க வந்து இந்தியாவை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணி 75K கொடுத்து இல்லாடி வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்டரி ஆஃபர்னு சொல்லி 70,000 வித்து. யூசுவலா அவங்க இப்படி பண்றானுங்க இல்லையா? போன தடவை கூட வந்து எட்ஜ் சீரிஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு பிரைஸ். இல்ல அல்ட்ரா வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அல்ட்ரா முன்னாடி 50,000 வந்துச்சு. எப்பனா எட்ஜ் 30 அல்ட்ரான்னு நினைக்கிறேன். அதானா மக்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சான்னு கேட்டா ஓகே 8+Gen1 பேஸ்டு இருந்தாலும் வந்து இதுல இருக்க ஸ்பெசிபிகேஷன் டாப் நாச்சா இருக்கு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு 100 watts 125 watts அப்புறம் அந்த வயர்லெஸ் சார்ஜிங் பார்த்திருப்பீங்க 50 watts அப்புறம் கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா டியூயல் 50 பிளஸ் ஒரு 64 பெரிஸ்கோப் சரியா பெரிஸ்கோப்க்கு 64 ஃபண்டாஸ்டிக். நம்ம வந்து S20 அல்ட்ரா மாதிரி நிறைய பேர் சீனம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஓபன் பண்றது இப்படி இப்படின்னு பண்றது எல்லாமே இருக்குடா. பிளஸ் அதான் மார்க்கெட்ல வந்து அங்க ரிலீஸ் ஆனது அப்படின்னு பாக்கும்போது ஏசியா யூரோப் லாட்டின் அமெரிக்கா இங்கெல்லாம் வந்து கமிங் வீக்ஸ்ல வரும். சரி அது இருக்கட்டும், அல்ட்ரா ஓகே. இது வரைக்கும் நான் எல்லாமே பாத்துறேன். அது என்ன ஆமாடா ஃபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா எஜி 20 ஃபியூஷன் எஜி 30 ஃபியூஷன் ஃபியூஷன் எப்பயுமே வந்துகிட்டு தான் இருக்கு. அது எப்படி இருக்கும்னா பிளாக்ஷிப் மாதிரியே இருக்கும் ஆனா பட்ஜெட்ல வரும் கொஞ்சம். நம்ம ஐபோன் 14-15 அந்த மாதிரி வந்து எப்படின்னா 25-30 அந்த கேப் ஃபில் பண்ணும். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஆமா சோ இப்போ இதுவும் பார்த்தன்னா உனக்கு கிட்டத்தட்ட நல்லா பண்ணிருப்பாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தனா இங்க வர 50 டுயல் கேமரா தான், ஒரு 50 மெகாபிக்சல் ஒரு 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு. ஆனா LYT 700 நேத்தி 600 பார்த்தா நீங்க 700 அப்கிரேட் Realme. அப்புறம் 32 MP உனக்கு ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. அப்புறம் USB-C ஆடியோ இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் சமன மோட்டரோலா CEO ஆயிரவா. ஏய் சீரியஸா கொஞ்சம் கௌரவமா இருக்கும்டா. கௌரவமா இருக்கும். இந்த டைம்ல என்னதாது இல்லனோ சைனீஸ் பேஸ்ட் சொன்னா கூட அவங்களோட ஐடியாலஜிஸ் வந்து ஓரளவு வேற ஏதாவது இருக்கா? யாரையா இல்ல நானும் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து புலம் புலம்னு புலம்பினேன். வேற யாரும் இல்ல, எவனா வருவான்னு நினைச்சு புலம்புனாங்க. வேற யாரும் வந்தானா? யாரும் வரலையா? நானும் இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் வாழ்க்கையில. ஏன்னா HMD சொல்லி சுத்தின் இருக்கேன். எனக்கு மனசெலவுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு HMD CEO-னு சொல்றது மட்டும் இல்லாம HMD-ன்னா என்னங்கன்னு கேட்டா என்னடா குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிதான்டா இருக்கு எனக்கு. என்னதான் இருந்தாலும் பாருங்க நாங்கள் வந்து எப்படி ஒரு கொடி பிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன் பண்ணவனும் ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோனை பாப்புலரைஸ் பண்ணவனையும் நாங்கள் வந்து தத்தெடுத்துருக்கோங்க. ஏன்னா அவங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் அதை பற்றி பார்க்கும்போது என்னன்னா, நம்ம அல்ட்ரா பார்த்தோம் இல்லையா, அதில் டியூல் சிம் தான், ஆனால் ஒரு இசிம் ஒரு ரெகுலர் சிம். இருக்கு. பட் மற்றபடி வந்து மீது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கு. பியூலெட் பேனலு, கர்வ்டு டிஸ்பிளே, பில்டு குவாலிட்டி, IP68 இது எல்லாமே. இன்னைக்கு ஒரு போட்டிங்க என்ன போட்டி தெரியுமா? நேற்றுக்கு ரியல்மியில என்ன SOC இருந்துச்சு, இன்னைக்கு ரெட்மியில என்ன SOC இருந்துச்சு டேப்லெட்லன்னு பார்க்க போறோம். ரெட்மி பேட் SE அது வந்து நேற்று ரியல்மியில என்ன இருந்தது ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? G99. ஆமா இது என்னன்னா Snapdragon 680. ஏ இது அந்த குத்துகை கெடுத்ததா? ஆமா இப்போ ரீசெண்டாக குத்துகை கெடுத்துருக்காங்க. ஏன்னா நான் கூட ஒரு தடவை வந்து என்ன நினச்சேன்னா 680 வந்து 678 நினச்சிக்கிட்டேன். பட் இது வந்து 680 தான் கிட்டத்தட்ட. லைட்டாக கொஞ்சம் சின்ன ஆல்ட்ரேஷன் 4G ஓகே டேப்லெட்னால வந்து மன்னிச்சு விட்டுருலாம். ஆமாம் பட் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்மார்ட்டர் லிவிங் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்து ஏப்ரலில் வந்து போன வருஷம் நடத்தும் போது நிறைய லான்ச் பண்ணாங்க. இந்த வருஷமும் அந்த மாதிரி பண்ண, இந்த வருஷமும் அந்த மாதிரி பண்ண போகிறாங்க. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் பார்த்தியாடா, பேட் இவங்க பண்ணால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாருமே ஓரளவுக்கு என்ன எந்த விதத்தில் இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா, உனக்கு ஐபேட் மினி பார்த்துருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன ஐபேட் ஆனால் சிமெட்ரிக் பஸ்ஸில் பெசல் கொஞ்சம் பெருசாக சிமெட்ரிக்காக அழகாக இருக்கும். இவங்களும் எல்லாருமே இப்போ எல்லாருமே அதான் பண்ணுறாங்க. கரெக்ட் கரெக்ட். அதே சமயத்தில்
ரெசல்யூஷன் இப்பலாம் பெட்டரா பண்றாங்க இல்ல, அட்லீஸ்ட் வந்து ஒரு 1080p ரெசல்யூஷன் கொடுத்துறாங்க. முன்னாடி எல்லாம் பார்த்தா 7 இன்ச் டேப்லெட், 8 இன்ச் டேப்லெட்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும், 1280x800 அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன்ல தான் இருக்கும். இப்ப பரவாயில்ல, இப்ப மச் பெட்டர், சம இம்ப்ரூவ்மென்ட், இது வெரி நைஸ் லெவல் இம்ப்ரூவ்மென்ட். அந்த கேமரா யூனிட் தான் ஏன் இப்படி இருக்கு, போன்ல இருக்கறத அப்படியே வச்ச மாதிரி. அது ஒண்ணுலடா, சும்மா ஒரு பேருக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா எப்பயுமே வந்து 2 8 மெகாபிக்சல் கேமரா மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க, நம்ம பாப்போம் எப்படி இருக்குன்னு. பிளஸ் இது மட்டும் இல்ல, அவங்க திரும்பியும் க்ரூமிங் கிட்டு, ட்ரிம்மர், டூசி, வேக்கம் மாப்பு இதெல்லாமே கொண்டு வரப்பாங்க போல. அப்ப ஃபுல் டீடைல்ஸ் அப்பதான் வரும். ஆமா ஆமா இல்லையா. சோ அந்த பியூரிஃபயர்ல இருந்து எல்லாமே, இப்ப நம்ம போனர்னாலே ஒரு பியூரிஃபயர் வச்சிருக்கோம்ல, சோ அந்த மாதிரி பியூரிஃபயர்ல இருந்து எல்லாமே வரப்போது போல. இவங்க மேபி பட்ஜெட் செக்மெண்ட்ல அடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்மார்ட் லிவிங்ல ரியல்மி பேட் இருக்கு, அதாவது அதுதான் வந்து ஒரு சென்ட்ரல் கான்சோல் டிவைஸ் ஃபார் ஆல் த ஸ்மார்ட் டிவைசஸ்ன்ற மாதிரி மார்க்கெட் பண்றாங்க சொல்றேன். இப்போ Redmi-லயே அதே மாதிரி பேட் இருக்கு. Redmi-லயே அது, ஓ சாரி, Realme Redmi ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் அது பழைய நான் Motorola CEO இல்ல, கரெக்ட், பழைய Motorola இல்ல, பழைய Realme. அதனால மனசளவுல என்னதான் இருந்தாலும் Realme அப்படின்னு வருது வெளியில. விக்கி விக்கி சம பண்ணா இருக்கும், நத்திங் நத்திங் இருப்பான், திடீர்னு ஒன் பிளஸ் திட்டா அதெல்லாம் ஒன் பிளஸ் நல்லாதான் பண்ணுவோம், அவசரப்படாத நீ நத்திங் அப்படின்னு கால் போய் மாறிட்டா, நீயும் மாறிட்ட. ஏசி அப்புறம் பியூரிஃபையரு இந்த மாதிரி தானே சொல்லுவாங்க, கன்சூமர் அப்ளையன்சஸ் எல்லா இடத்துலயும் வரான். இப்போ டிவிலையும் வரான், டிவியில இருக்கா அவன் முன்னாடியே, ஆனா அவ்வளவு பாப்புலரா நம்ம பார்த்தது கிடையாது. நம்ம மெயினா வந்து இந்த கடையிலாம் போகும்போது கூட பாக்கிறது கிடையாது, டிசிஎல் கூட பாக்குறோம், ஆனா ஹையர் பாக்கிறது கிடையாது. சோ அதனால இவனோட வாஷிங் மிஷின், இவனோட மத்த அப்ளையன்சஸ் எல்லாம் பயங்கர பாப்புலர். ஓகே ஆமா ஆமா, அதெல்லாம் பயங்கர பாப்புலர், நல்ல குவாலிட்டியா இருக்கும், நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஆமா, அந்த தட்டு பாத்திரம் தேய்க்கிறது கூட மிஷின் வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இவங்க வந்து இவங்களோட பிராண்ட் ஐடியாவை வந்து வச்சுதான் செல் பண்ண பாக்குறாங்க, அதை தவிர இவங்களுக்கு ஓன் டிஸ்பிளே டெக்னாலஜிலாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ டூவல் லைன் கேட் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க, இவங்களே டெவலப் பண்ணதா இல்லாட்டி எல்ஜி சாம்சங் கிட்டேருந்து பிரத்யேகமாக இவங்க சூஸ் பண்ணதா அப்படிங்கிறது தெரியல. பட் 2GB ரேம், 32GB 120Hz அந்த காலத்துலேருந்து இருக்குது டிவியில். ஆமா, அது உங்களுக்கு எம்இஎம்சி டெக்னாலஜி, இதெல்லாம் நமக்கு முன்னாடில இருந்தே இருக்குது. இன்னும் பெருசா அந்த மாதிரி புது டெக்னாலஜி எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. 60Hz தான் ரிஃப்ரெஷ் ரேட், 120 நம்ம அந்த இதுதான் ஸ்போர்ட்ஸ் மோட் அந்த மாதிரி தான். ஸோ நீ அதெல்லாமே பார்க்கும்போது இதில் எப்படி இருக்குன்னா, 178° வியூவிங் ஆங்கிள்னா இப்போ வேறு லெவல் வியூவிங் ஆங்கிள் சொல்லியிருக்கானே, சைட்லேருந்து இப்படி பார்த்தாலே தெரியுங்கிறான். அதாவது எப்படி டிவி இப்போ இருக்குன்னா இங்கேருந்து பார்த்தா தெரியுங்கிறான், டேய் இங்கேருந்து பார்த்தா தெரியுதா. இந்த ஸ பீக்கர் நல்லா இருக்குமானலாம் தெரியாது, ஆனால் 20W ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்பி அட்மாஸ்னு சொல்கிறான். ஆக்சுவலாக என்னென்னா, ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் மோட்டோலாவும் சரி நோக்கியாவும் சரி ரெண்டுமே ரீபிராண்டட் டிவிஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் JBL ஒரு டைப் வச்சு 60W ஸ்பீக்கர்லாம் அப்படியே டிவிலே கொடுத்தாங்க, அதெல்லாம் வேற லெவல், அதெல்லாம் வேற லெவல் தான். ஆமாம் ஆமாம், இவங்க வந்து 4K QLED டிஸ்பிளேவை HDR-ஓட இவங்க தராங்க கம்மி ப்ரைஸ்க்குன்னு சொல்லலாம். ஒரு 39K கிடைக்குது அவைலபிள் ஃப்ரம் டுடே. சூப்பர் தான், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, 75 இன்ச்லாம் இருக்கு, அதெல்லாம் கண்டிப்பா ரொம்ப அதிக ரேட் இருக்கும். ஆமா, ஸோ யாரெல்லாம் வந்து நார்மலா இப்ப நம்ம மக்கள் நிறைய பேர் நான் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் கூட TCL VU Hisense இதெல்லாம் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, ஹையர் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும் பாக்கணும். யாராவது ஹையர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க, உங்ககிட்ட டிவி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்டா. அடுத்தது நாய்ஸ், இம்ப்ரெஸ் ஆயிட்டோம், சீரியஸா நான் இம்ப்ரெஸ் கேளுங்க, நீங்களும் இம்ப்ரெஸ் ஆவீங்க அப்ப கண்டிப்பா சொல்லுங்க. நோக்கியா 360 இருக்குல்ல, ஆமா அதுதான் ஞாபகம் வந்துச்சு ஃபர்ஸ்ட். ஏய் ஆமாடா, என்கிட்ட இருக்கு, கொண்டு ஒரு கம்பேரிசன் போடுவோம், யார்கிட்ட இருக்குன்னா கொண்டு வாங்க ஜி. நாய்ஸ் சவுண்ட் மாஸ்டர், சவுண்ட் மாஸ்டர் வந்து பார்த்தனா இப்ப லான்ச் ஆயிருக்கு, 10,000 ரூபாய். ஏன் 10,000 ரூபாய் அப்படின்னா, கிட்டத்தட்ட 100 வாட் அவுட் எடுக்கிறான். 100 வாட் அவுட் எப்படி எடுக்கிறான் அப்படின்னும் போது, அவன் கிட்டத்தட்ட வந்து நல்ல குவாலிட்டியில 45mm டிரைவர் யூஸ் பண்ணி,4 டிரைவர் பிளேயர் 360 டிசைன் அப்படியே தூக்கிட்டான் நூறு வாட் நாலு டிரைவர் அதோட எம்எம் எதிராக 45mm 45mm நம்ம இந்த காதுல வைக்கிறோம் அதுல எவ்வளவு பாக்குறோம் 12 13 மேக்ஸிமம் 13 mm 4 டைம்ஸ்ங்க அதுலயே இன்னும் 4 டைம்ஸ் நாலு அந்த நோக்கியா பிளேயர் 360ல நோக்கியா பிளேயர் 360ல பைப்பு மாதிரி ஒன்று வச்சு சப் ஊஃபர் பண்ணியிருப்பாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கிறான், சைடில் 4 டிரைவர் ஃபிட் பண்ணி 360° சரௌண்டை உண்மையிலேயே பண்ணியிருக்கிறான். நம்ம அங்கே பிளே 360ல ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்கும், அப்படி மேலே பார்த்த மாதிரி இருக்கும். நான் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அவங்க வந்து அதை வச்சு பயங்கரமாக டியூன் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்னன்னா அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறேன்றான். இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, உனக்கு வந்து பேட்டரியிலேருந்து இப்போ 12,000 mAh பேட்டரி ப்ளேஸ் பண்ணியிருக்கான். எதுக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட கண்டினியூஸாக நீ வந்து பிளேபேக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான், ஏன்னா 12 hours வரைக்கும் பிளேபேக் நெக்ஸ்ட் லெவலுங்க.
நினைக்கிறேன் உருப்படியான பண்ணட்டோம். இவ்வளோ நேரம் பேசிட்டோம், கடைசியில் ஒரு நியூஸ் வருதுங்க, அது மறக்காம பார்க்கணும். நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் உங்களுக்கு தேவையான நியூஸ் அது. Xiaomi 14T அண்ட் 14T Pro அப்படின்னு சொல்லிட்டு சர்ஃபேசஸ்டா ஸ்பெக் சர்ஃபேசஸ் என்ன கழுத திரும்ப நீ என்னத்தை பார்த்தாலும் ஒன்று 9300 இருக்கணும், அப்படி இல்லைனா 8 Gen 3 இருக்கணும். ஸோ மக்களை பொறுத்த அதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் வரப்போகுதுங்க. 14T 14T Pro அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுதுன்றது ஒரு சிக்னல் போட்டிருக்கான் பாரு. Xiaomi 14T Pro N12 இன்டர்னல் மாடம் இருக்கும், இன்டெல் கூட சேர்ந்து ஏதாவது கொலாபரேஷனா, N12 இன்டர்னல் மாடம் மட்டும் போச்சு. அடுத்த நியூஸ்க்கு எனக்கு வேர்வை வந்துருச்சு, எனக்கு அடுத்த நியூஸ்க்கு. ஐயோ பயங்கரமான நியூஸ். ஐயோ தாங்க முடியல, இன்னும் பதறி இருப்பாங்க. பயங்கரமான நியூஸ் ஆக்சுவலாக. டிமன்சிட்டி 9300 இருக்கோங்கிறாங்கடா, சரியா? ஸோ 14T 14T Pro எனக்கு ஆனால் என்ன தெரியுமா தோணுது, இந்த 14T 14T Proலாம் பார்க்கும்போது எதுக்கு இன்னும் உட்காந்து நீ க்ரௌட் பண்ணுற? ஏன்னா இதெல்லாம் வந்து ஒன் பிளஸோட ஸ்டண்ட்டு, அவனே நிறுத்திட்டு நார்டுன்னு போயிட்டான் அப்புறம். கரெக்ட். ஏன்னா எப்பயும் என்ன பண்ணுவானா, ஒரு நார்மல் மாடல் அது கூட டி மாடல் வரும், 6 months ஒரு ஃபோன் விட்டுட்டு இருந்தான். அப்புறம் அவனே புரிஞ்சுக்கிட்டான், கரெக்டு தாங்க, நம்பர் மாடல் ஒன்று விட்டா போத்திட்டு விட்டுட்டு அதிலே கொஞ்சம் மிட்ரேஞ்சு, டாப் மிட்ரேஞ்சு மாதிரி, ஹை மிட்ரேஞ்ச் மாதிரி ஒன்று விட்டு அதான் 6 series மெயின்டைன் பண்ணிக்கிட்டு. அப்புறம் இதில் நார்டு அப்படி இப்படின்னு தள்ளி விட்டு போயிட்டான் இவன். இன்னும் உட்காந்துக்கிட்டு இப்போ தான் 14 ப்ரோ 14 அல்ட்ரா ரிலீஸ் ஆயிருக்கு, திரும்ப 14T 14T ப்ரோனா என்ன இது? இல்லை இரு, இப்போ உங்களுக்கு பல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த நம்ம நியூஸ் பார்த்தோம்னா உங்கள் பல்ஸ் அதிகமாயிரும். பார்ப்போம் அடுத்த நியூஸ், நம்ம பார்ப்போம். 14T 14T ப்ரோ வந்தா என்ன, வராட்டி என்னன்னு சொல்கிற மாதிரி ஒரு நியூஸ். ஆமாம், இது பயங்கரமான ஃபோனாக இருக்கும். பயங்கரம். HMD பல்ஸ் அண்ட் பல்ஸ் ப்ரோ. இந்த பல்ஸா இந்த பல்ஸான்னு தெரியல, அங்க பாருங்க, துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம்ங்க. இல்ல இல்ல, நானே இவ்வளவுதான் நடிக்கிறது. அது கடைசியில வந்து வியாதி வந்துருச்சா அப்படின்னு கேட்க போறேன். அந்த நரம்பு தளர்ச்சிங்க, போய் நியூரல் மாத்திரம் அட்லீஸ்ட் இதுவாது வித்து கொடுங்க. இல்லடா, அவன் பைத்தியக்காரன், 15,000 கொண்டு வந்து ஏதாவது கொடுப்பான்டா. யூனிசாக் T612 நான் அப்படியே எகிரி வச்சு ஓட. அப்புறம் யூஎஸ்பி போர்ட்ல தான் ப்ராப்ளம் வரும் பாங்கடா டேய். ஐயோ சாமி. ஸோ HMD-ல வந்து பல்ஸ் ப்ரோ பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வரப்போகுதுன்னு லீக் ஆகிருக்குங்க. ஆனால் டிசைன் வச்சு பார்த்தேன்னு வையே, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுதான் ஆக்சுவலாக மேட்ரு. ஒன்று வந்து பார்க்கறதுக்கு அந்த ப்ரோ மாடல் வந்து மேபி சிமெட்ரிக் பஸ்ஸில் யூனிசாக் வருமா வராதா? வரும். வாங்குறதுக்கு தான் சாக்கு வந்தால் பரவாயில்ல, ஆனால் வரதே யூனிசாக்கோட வந்ததுன்னா யார் வாங்குவான்னு தான் எனக்கு தெரியல. அந்த ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குது. சரி, 13MP கேமரா ஓகேவா? அதெல்லாம் கூட ஓகே தான். ஓகேவா? ஆமாம், ஏன்னா எடுக்கிற ஃபோட்டோ நிஜமாவே நல்லா எடுத்துச்சுன்னா போதும். 16,000 ப்ரைஸ் ஓகேவா? நாட் ஓகேவா? ஆமாம். ஏன் யூனிசாக்லாம் நாங்கள் 16,000 கொடுத்து வாங்க மாட்டீங்களா? G64 பற்றி பேசணும். சரி, விடுங்க. என்னடா 15,000 வேற சொல்லிட்டு 1025 சொல்லி, அதுலேயே நிறைய மாடல் வேற இருக்கு, 12 256 போகலான்லாம் சொல்லிட்டு, 16,000 யூனிசாக்கையும் ஒரு 6128 கொடுத்தா என்ன ஆகும்? எல்லாம் தெரிச்சு ஓடிட மாட்டாங்க. நம்ம SRK ப்ரோ மாதிரி இருக்கிறவங்க போயிடலாம் இப்போ அடுத்து. பாவம் HMD-யை வந்து நம்ம இதுக்கு மேலே அசிங்கப்படுத்த வேணாம். SRK ப்ரோ மாதிரி ஆளுங்களுக்கு மிக முக்கியமான நியூஸ் ஒன்று அடோபியில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ப்ரீமியர் ப்ரோ இருக்குல்ல, நம்ம ப்ரீமியர் ப்ரோ, அந்த ப்ரீமியர் ப்ரோவில் கூடிய சீக்கிரம் ஒரு அப்டேட் ஒன்று வரப்போகுது. அது வந்து கேம் சேஞ்சர் அப்டேட் அப்படின்னு நானே ஃபீல் பண்ணுறேன். அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. இந்த நம்ம இந்த AI வீடியோ மாடல்ஸ்னு சுற்றிக்கிட்டு இருக்கு சில, ரன்வே, பீக்கா, அப்புறம் ஓப்பன் AI-ல வந்து சோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. அது மாதிரி நிறைய வீடியோ மாடல்லாம் வரப்போகுது. அந்த வீடியோ மாடல் எல்லாத்தையுமே வந்து ப்ரீமியர் ப்ரோவில் இன்டெகிரேட் பண்ணிட்டான் அடோபி. ஆல்ரெடி அடோபில் வந்து நான் என்ன பார்த்தேன்னா, ஒரு சில கிரியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டெக்ஸ்ட்டில் ஏதாவது கொடுத்தோம்னா அதுவே ஃபோட்டோ ரெண்டர் பண்ணி கொடுத்துரும், ஃபோட்டோஸ் கொடுத்துரும். நீ இப்போ ஏதாவது பேம்ப்ளெட் ரெடி பண்ணுற, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா அந்த பேக்ரவுண்டில் வந்து Gen AI, ஜென்ரேட்டிவ் AI இல்லை, அது ஃபோட்டோவில் பண்ணியிருந்தாங்கல்ல, இப்போ வந்து வீடியோலையும் பண்ணுறதுக்கான அடித்தளங்களை போட்டுட்டாங்க.
நார்மலாக நீ 30 FPS வீடியோ ஒன்று எடுக்கிறேன்னே வையன், நார்மலாக நம்ம ஸ்லோ மோஷன் எடுக்க மாட்டோம் பீரோல் அப்படின்னா ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. கரெக்ட். ஆனால் இப்போ 30 FPSல ஸ்டேபிளாக ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தா அதுவே 120 FPSாக மாற்றி கொடுத்து. கரெக்ட். நான் ஸ்லோ மோஷன் ஷார்ட்டாக யூஸ் பண்ண அந்த 120 FPSல நீங்கள் நடுவில் வந்து ஒரு நோக்கியா லூமியா 1020 அப்படியே இப்படி பறந்து போகிற மாதிரி அப்படின்னு கேட்டால் அது கூட செஞ்சு விட்ரும். இது VFX கிடையாது, இது ரியல். ஓகே, இது ஓபன் AI சோராலா கிடையாது. ஓகேவா? ஆமா, இது ரியல். ஆனா வேணும்னா உங்ககிட்ட இந்த போன் இல்ல அப்படின்னா நீங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போடலாம். அந்த அளவுக்கு கையில ஒரு செங்கல் வச்சு சொல்லிட்டீங்கன்னா போதும், பச்சை கலர் செங்கல் எடுத்து சொல்லி பாருங்க. என்ன இது, எலெக்ஷன் கேம்பெயினா? கையில செங்கல் எல்லாம் எடுத்துட்டு வர்றீங்க? ஏய், ஏன்டா நீ வேற வார் ரூம் பத்தி பேசுனா? வார் ரூம்ல ஆரம்பிச்சு செங்கல்ல முடிக்கணும். அவங்க கரெக்ட் தான்டா. அதான் நான் பச்சை கலர்ல ஏன் சொல்ல வந்தேன்னா, அந்த செங்கலை எப்படினாலும் மாத்திக்கலாம்ல எடிட்டிங்ல. என்ன இருக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணது? நத்திங் இயர் டூ. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே போடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கிட்டே நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நல்ல குவாலிட்டி அதர் தென் பேட்டரி எல்லாம் ஓகே. சைடு கேப்பில் ஒரு ரெக்கமெண்டேஷனும் கொடுத்தாச்சு இந்த வீடியோவில். பார்த்துக்க காலு, இதுக்கு மேலே சொல்கிறது ஒன்றும் இல்லை. நீ இப்படி தான் TWS எத்தனை வந்தோம் தான். மோட்டோ பட்ஸ் ப்ளஸ் வித் ANC அண்ட் டால்பி அட்மாஸ் ஹெட் ட்ராக்கிங்கும் இருக்கும். டால்பி ஹெட் ட்ராக்கிங் இருக்குறாங்க. ஸோ இது வந்து எட்ஜி 50 ஃபியூஷன் அண்ட் அல்ட்ரா வந்துச்சு இல்லையா? ஆமாம், அது கூட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு பட்ஸ் ப்ளஸ். ஆமாம் ஆமாம், பார்க்க நல்லா இருக்கு, டிசைன் நல்லா இருக்கு. அது 1+ பட்ஸ் ப்ரோ மாதிரி இருக்கு. ஆமாம், ஏய் சவுண்ட் பை போஸா? ஏய் எங்க எங்க மோட்டோரோலா சிஇஓ நாதாங்க இனிமேல் நான் எடுத்துக்கிட்டேன் டைட்டில். எங்கலாம் டை அப் பண்றான்? அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு கதை. ஏய் இல்லடா, நிஜமா மோட்டோரோலா தான் பெஸ்ட் கம்பெனி. அந்த டை அப் அல்டி பண்றான் இங்க. டால்பி அட்மாஸ் டால்பி ஹெட் ட்ராக்கிங் தான்டா, நான் அப்ப கூட இது பண்ணல. அடுத்து பார்த்தா சவுண்ட் பை போஸ்ன்டா, நல்ல டை அப் தான். இருக்கு. இது இது எங்க இருக்கு? ஒருவேளை இதையும் வாங்கியிருக்க போறோம். இல்ல இல்ல, இது தனியா தான் இருக்கு. ஏன்னா போஸ் வந்து தனி தனி கம்பெனி தான். சோ அதனால நாய்ஸ் கேன்சலேஷன் பொறுத்த வரைக்கும் 46 dB சொல்றாங்கடா. போஸ் முடிஞ்சிருச்சு, முடிச்சிக்கலாம். மோட்டோரோலாஸ் ட்ரிபிள், மோட்டோரோலாஸ் பெஸ்ட் ப்ராடக்ட் எவர். சிங்கிள், அப்ப சிங்கிள் பட்ல 3 மைக்ரோஃபோன். நேத்திக்கு நாம பேசணும் ஒரு அது வந்து டியூல். டியூல் அது மேபி அது ட்ரூக். ட்ரூக் ட்ரூக் ட்ரூக். அது ரெண்டு தாங்க, இதுல மூணு இருக்கு. மூணு அதுவும் வேற லெவல் தான். அப்புறம் அத வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட், வாட்டர் ரெபிலண்ட். நெக்ஸ்ட் 38 hours ப்ளே டைம். அதெல்லாம் ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு ப்ரைஸ் இல்லை. ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபைட் வாங்கியிருக்காங்கடா, 12.4 mm டைனமிக் டிரைவர். ஃபிளாக் ஆடியோ கேட்கலாம். ஆ ஆமாம், மைண்ட் ப்ளோயிங் மேக்ஸ் ப்ரைஸ் சொல்லுங்க. மைண்ட் ப்ளோயிங் மேக்ஸ் ப்ரைஸ் வேணும் எனக்கு. ப்ரைஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 13,000 பட்ஸ் ப்ளஸ். ஐ ஆம் சாரி, வாங்காதீங்க. இல்லை பட்ஸ் வந்து எவ்வளோனா 5,000, அது வந்து 13,000. ஆனால் எனக்கு டவுட் இருக்குது, இது வந்து அப்ராட்ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு இதெல்லாமே. இந்தியாக்குன்னு வரும்போது எனக்கு டவுட் அப்படின்னா, அந்த பட்ஸ் ப்ரோ ப்ளஸ் இருக்குல்ல, அது மேபி 10K வரும். ஓகே, கஷ்டப்பட்டு எப்படியாவது ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்க பார்ப்போங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஃபயர் சேல் வைக்க பார்ப்போங்க. மோட்டோரோலா சிஇஓவோட உங்களுக்கு ஒரு சாரி, மோட்டோரோலா சிஇஓலாம் கிடையாது. இல்லை இல்லை, மோட்டோரோலா சிஇஓன்னு பேசிக்கலாம். ஆனால் இந்த இந்த நாயை நம்பிலாம் நம்மளால் வாக்குறுதி கொடுக்க முடியாது, மாட்டி விட்டு போயிடுமே அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்டேட் ரிலீஸ் பண்ண விட்டுருவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சும்மா தான் சொல்கிறேன். ஆடியோ ப்ராடக்ட்டுக்கு அப்டேட் வந்து லாஸ்ட் அப்டேட் கொடுக்கும்போது ஆடியோ ப்ராடக்ட் குவாலிட்டியை வேறு டிகிரேட் பண்ணுறானுங்களா? இந்த என்னடா பண்றீங்க? கமெண்ட் செக்ஷன்ல படிக்கிறேன்டா.
மக்கள் சொல்கிறாங்க நல்லா தானே இருந்தது, ஒரு அப்டேட் வந்துச்சு, ஏதோ புது ஃபீச்சர்ஸ்னு வந்துச்சுன்னா அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பழைய மாதிரி அந்த பேஸ்லாம் ஃபீல் ஆகலை. இன்னைக்கு வந்து கருத்து வந்து ஏஐ பற்றி தான் வந்து கேட்கலான்னு. ஏஐ பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது நிறைய நேரம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு இதை பற்றினா சாட் ஜிபிடி அது இதெல்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சு. ஆமாம், இப்போ இருக்கிற நிலமையில ஏஐனால உங்களுக்கு என்ன வந்து பாதிப்பு ஆர் சாதிப்பு என்ன? அதான் என்ன பாரு, இப்போ நம்ம சும்மா தான் நிற்கிறோம், இருந்தாலும் ஒரு விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வரைக்க முடிஞ்சது இல்லை. சாதகம் பாதகம். நல்லா கொடுத்தாருல, போய் கொட்டுங்க அப்படின்னாரு. இதோ கொட்டிக்கிட்டு இருக்கோங்க, வீடியோல எடுத்துக்கோங்க. ஏஐ வந்து எந்த இடத்துல இப்ப நல்லா இருக்குன்னா, இமேஜ்ல வேற லெவல்ல இருக்கு, ஆடியோ வீடியோலையும் சூப்பரா தான் இருக்கு, அதான் டீப் ஃபேக் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு. என்ன நம்ம மக்கள் கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, ஸ்மார்ட் போன் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, இன்னும் நம்மளோட நம்ம வந்து சில சமயங்களில் வந்து என்ன ஆகும், நேரோ டவுன் ஆகும், நம்ம மைண்ட் வந்து சில சமயங்களில் சரியாக திங்க் பண்ணாத நேரத்தில் நம்மளை வந்து ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு கேட்ஜெட் மாதிரி வந்துச்சு. ஆனால் இப்போ அது ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி போய்கிட்டே இருக்குது, நம்ம தான் வந்து அதில் அடிக்ட் ஆகிட்டோம். ஸோ ஏஐலையும் எனக்கு என்னென்னா, அதே மாதிரி தான் நல்லதுக்காக ஒன்று வரும், அப்புறம் அதுவே நமக்கு வந்து நெகட்டிவாக போகும் இல்லையா. ஏஐயும் நல்லதுக்காக தான் வந்திருக்கு, பட் நிறைய பேர் நெகட்டிவாக தான் யூஸ் பண்ணுறாங்கிறனால அல்டிமேட்லி நம்ம கையில் தான் இருக்குன்றீங்க. எக்ஸாக்ட்லி நாம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் பாசிட்டிவாக நெகட்டிவா அப்படிங்கிறதுல இருக்கு. ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, பாசிட்டிவாக நெகட்டிவாக இல்லை நடுவில் போகிறீங்களா? நீங்கள் எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். கருத்தை நம்ம பரிமாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு எங்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் ஒரு ஹேக்குங்க, யூடியூப் சேனல் போடணும் அப்படின்னா நீங்களும் எங்ககிட்ட காப்பி அடிச்சிக்கலாம். இன்னொன்னு மேட்டர் என்னன்னா நிறைய பேர் ரெசியூம்ல ரெடி பண்ணி அனுப்புறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரிப்போர்ட்டே அப்படி தான் சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்களா இப்போ? ஆமாமா, இல்லை என்னனாலும் பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா கமெண்ட்டில் போடுங்க, தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்க, ஸோ இதெல்லாம் தான் என்னோடய நியூஸ். அண்ட் ஏஐ பற்றி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, இருந்தாலும் நல்ல விஷயத்தை தாண்டி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் யூஸ் பண்ணும்போது கன்ஃபியூஷன் நாளைக்கு உங்களை வந்து டார்ச்சர் பண்றோம், மறக்காம வந்து பாருங்க, பாப்போம், குட் பை, பார்க்கலாம்.